உங்களுடைய காலம் வெகு தூரம் இல்லை. நன்றி. அடுத்ததாக மாநில உழவர் பாசறை பொறுப்பாளர் அருமை தம்பி சின்னன் அவர்கள் உரையாற்றுவார்கள். தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த தொடர் படுகொலைகளை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் இந்த போதை கலாச்சாரத்தை தடுக்க தவறிய இந்த தமிழக அரசை கண்டித்தும் மற்றும் தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீரை வாங்கி தராத வக்கற்ற திமுகவை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதை கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் 200 ரூபாய் காசுக்கும் எச்ச சோத்துக்கும் காசுக்கும் சோரம் போன இந்த கட்சிகள் தமிழர் நலனை மறந்து இந்த கட்சிகள் இன்று இந்த ஆட்சிக்கு முட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஜூன் 12 காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருந்தால் கடைமடை வரை இந்த தண்ணீர் சென்றிருக்கும், எல்லா பகுதியிலும் எங்கள் விவசாயம் செலுத்தியிருக்கும். இதை காக்க தவறியதின் விளைவு இன்னைக்கு மழைபெஞ்சு நமக்கு வேண்டிய உரிமை நீர் உபரி நீரா வந்துகிட்டு இருக்கு. இதை வச்சு இந்த விவசாயி எதுவும் பண்ண முடியாது. இது போய் சேர்ந்து அவன் விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அடுத்த பருவமழை வந்துட திரும்பவும் இந்த பயிர்கள் அழியும், விவசாயி திரும்பவும் கஷ்டப்படுவான். இதை காக்க தவறிய இந்த திமுக அரசை நாம் தமிழர் கட்சியின் ஓவர் பாசை வன்மையாக கண்டிக்கிறது. நாம் தமிழர்